வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்ஃப் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். கத்தார் மட்டும் இல்லாம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பொதுவா எல்லா இடத்துலயுமே வந்து ஆட்டோமேட்டிக் ஃபைன் தான் டிராபிக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நம்ம நாட்டுல இருக்க மாதிரி வந்து போலீஸ்காரங்க பார்த்தா மட்டும்தான் டிராபிக் ஃபைன், அவங்க பாக்குற டைம்ல மட்டும்தான் நம்ம காரை பார்த்து ஓட்டணும், மீதி டைம்ல வந்து டிராபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளால போக முடியாது. ஸோ இன்டீரியரா இருக்க சந்து பந்த தவிர எல்லா இருக்க மேக்சிமம் ரோட்ல வந்து டிராபிக் கேமரா வந்து பல இடத்துல இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க டிராபிக்ல வந்து ஸ்பீடு வந்து எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கீங்க, லேன் மாறுறீங்களா இல்லையா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கேமரா மட்டுமே இல்லாம ரேடர்லாம் கூட பயன்படுத்துவாங்க. இது மட்டுமே இல்லாம அங்கங்க போலீஸ் நிற்பாங்க. அது இல்லாம வந்து தேவைப்படுற இடத்துல வந்து டெய்லியும் மொபைல் கேமரா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் அந்த கேமரா ஒரு இடத்துல இருக்கும், மற்றொரு நாள்ல இன்னொரு இடத்துல வைப்பாங்க. பாலத்து மேல வச்சுட்டு கீழே இருக்க வண்டியெல்லாம் ஃபில்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு யுக்திகளை வந்து கையாள்வாங்க. ஸோ இப்போ கத்தாரோட கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேக் அண்ட் சாஃப்ட்வேர்ல வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கார் ஓட்டிட்டு போகும்போது காரின்ல எந்த ஒரு மோட்டார் வெஹிக்கிளை நீங்க வந்து ஓட்டிட்டு போகும்போதும் செல்போனில யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கேப்சர் பண்ணிருக்கோம் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியை டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டிரைவ் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிராஃபிக் ஃபைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 500 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் மார்க்கும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ்ல. ஸோ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டுங்க, போனை வந்து நிறுத்திட்டு அதுக்கான பார்க்கிங் ஏரியால நிறுத்திட்டு பேசுங்க, அப்படி இல்லாட்டின்னா போனை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நியூஸை பார்த்துருந்தோம். சவுதி அரேபியாவில் நடந்த மிடில் ஈஸ்ட் கிரீன் சம்மிட்டிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கத்தரோட அமீர் போயிருந்தாரு. அங்கே வந்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி 1 மில்லியன் மரங்களை வந்து கத்தாருக்குள்ள நடப்படும் சொல்லிட்டு அவர் வாக்குறுதி அளிச்சிருந்தாரு. அண்ட் 2030 வருஷத்துக்குள்ள இது 10 மில்லியனாக வந்து உயர்த்தப்படணும் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து கை கொடுக்குற வகையில் தோஹா பேங்க்கும் அவங்களும் இதில் இணைவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக பல்வேறு பார்க்குகள், அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா பப்ளிக் பார்க்குகள் மற்றும் ஸ்கூல்கள் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து மரக்கன்றுகளை நடுற திட்டத்தை வந்து அவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் முக்கியம் இல்லை, உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்லேயோ இல்லாட்டினா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துலையோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு மரத்தையாச்சும் நட்டு வைங்க. நான் நட்டு வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தபடியாக இன்னைக்கு கத்தாரில் இருக்க கொரோனாவோட நிலைமையை பார்த்தோம்னா புதுசாக பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து கடந்த 24 மணி நேரத்தில் 101 இருக்குது. அதில் கத்தாருக்குள்ளேயே இருந்தவங்களோட எண்ணிக்கை 81 புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களோட எண்ணிக்கை 20 இருக்குது. அதே சமயத்தில் குணமடைஞ்சு வீடு திரும்பவங்களோட எண்ணிக்கை வெறும் 54 தான் இருக்குது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கடந்த 24 மணி நேரத்தில் 46 நபர் ஒருவர் கொரோனானால் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தற்போதைய நிலையில் வந்து ஓவராலாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆக்டிவாக இருக்கவங்களோட மொத்த எண்ணிக்கை கத்தாரில் மட்டும் 1162 உயர்ந்திருக்கு. அண்ட் இது வரைக்கும் மொத்தமாக கத்தாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 239051 இருக்குது. அதே சமயத்தில் குணமடைஞ்சு வீடு திரும்பவங்களோட மொத்த எண்ணிக்கை கத்தாரில் 237779 இருக்குது. அண்ட் இறந்தவங்களோட மொத்த எண்ணிக்கை கொரோனாவால் கத்தாரில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் 610 இருக்குன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக உலகக்கோப்பை T20 போட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று 2 மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கும் பங்களாதேஷுக்கும் தான் நடந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து இதில் 3 வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த தொடர்லேயே அவங்களோட முதல் வெற்றி இதுதாங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ நேற்றோட செகண்ட் மேட்ச் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்ச ஆப்கானிஸ்தான் வந்து 147 தான் எடுத்திருந்தாங்க. பட் பவுலிங் வந்து ரொம்பவே டைட் பண்ணியிருந்தாங்க. 18th ஓவர் வரைக்குமே பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிற நிலமையில தான் இருந்துச்சு. 12 balls 24 ஒரு கஷ்டமான டார்கெட் தான் இருந்துச்சு. பட் ஒரே ஓவரில் 4 6 பறந்து அந்த ஓவர்லேயே மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலாக பாகிஸ்தான் 5 வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டு டேபிள் டாப்பராக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த மேட்ச் முடிஞ்சவனா பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்தோம்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து 2-2 ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் 2-2 ஜெயிச்சிருந்தாலும் ரன் ரேட்டின் அடிப்படையில் செகண்ட் பிளேஸில் தான் இருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 4th இடத்துல இருக்காங்க. 2 விளாண்டு 1 ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் 3 விளாண்டு 3 ஜெயிச்சுட்டு ஏறக்குறைய அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிற நிலையில் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆப்கானிஸ்தான் வந்து 2-1 ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து அடுத்த மேட்ச் வராத காரணத்தினால கடைசிக்கு முந்தைய இடமான 5th இடத்துலேயே கண்டினியூ பண்ணுறாங்க. அடுத்ததாக இன்னைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து யார் இருக்குன்னு பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்காக்கும் ஸ்ரீலங்காக்கும் தான் இருக்குது. இது இந்திய நேரப்படி மதியம் 3:30 மணிக்கு ஆரம்பிக்குது.
அடுத்ததா செகண்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்கனால இது பரபரப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மேட்ச் வந்து இந்திய நேரப்படி 7:30 ஆரம்பமாகுது. அடுத்ததா இன்னைக்கான கோல்டு ரேட்டை பார்த்தோம்னா 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட் வந்து 206.50 கத்தார் ரியாலா இருக்கு. இதுவே 24 கேரட் கோல்டோட ரேட் 1 கிராமுக்கு 219 கத்தார் ரியாலா இருக்கு. அண்ட் இன்னைக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தார் ரியாலுக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு 55.17031 ஸ்ரீலங்கன் ரூபாயா இருக்கு. இதே டைம்ல இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பை பார்த்தோம்னா ஒரு கத்தார் ரியாலுக்கு 20.30066 இந்திய ரூபாயா இருக்கு. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான நியூஸ் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.